ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தோன்னா, மிகவும் கடுமையான உணவுகள், அதாவது மாமிச மாதிரியான உணவுகள் சாப்பிட்டாலும் ஒரு சிலருக்கு வந்து இந்த செரிமான பிரச்சனை இருக்கும். அந்த செரிமான பிரச்சனையை ஈஸியாக வந்து சரி பண்ணுறதுக்காக தான் இந்த டிப்ஸு. ஸோ இதில் வந்து நம்ம ரொம்பவே சிம்பிளாக இருக்கும் இந்த டிப்ஸ் வந்து, ஆனால் ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இதுக்கு நமக்கு என்ன தேவை அப்படின்னு பார்த்தோம்னா, கிராம்பு. நீங்கள் வீட்டில் சமையலறையில் நிறைய வந்து மாமிச உணவுகளில் நீங்கள் பார்த்துருப்பீங்க இந்த கிராம்பு. அந்த கிராம்பு வந்து ஒரு 4 வந்து போதுமானது. ஸோ 4 கிராம்பு, அதை வந்து என்ன பண்ணிக்கிறோம் அப்படின்னா, ஒவ்வொரு கிராம்பையும் எடுத்து தனித்தனியாக நம்ம வந்து மூணாக வந்து ஸ்ப்ளிட் பண்ணிடுறோம், அதாவது உடச்சிட்றோம். ஸோ எதுக்காக உடைக்கிறோம் அப்படின்னு பார்த்தோம்னா, அதில் உள்ள மருத்துவ குணம் வந்து ஈஸியாக வந்து வாட்டரில் வந்து ஃபில்டர் ஆகணும் அப்படின்றதுக்காக இந்த கிராம்பு வந்து தனித்தனியாக வந்து ஸ்ப்ளிட் பண்ணிக்கிறோம். ஸோ 4 கிராம்பையுமே நீங்கள் வந்து ஸ்ப்ளிட் பண்ணிடுங்க. ஸோ கிராம்பு வந்து உங்களுக்கு வயிறு சுத்தம் பண்ணுறதுக்கு வந்து ரொம்ப ரொம்ப பெஸ்ட்டு மெடிசன் அப்படின்னு சொல்லலாம். சளி, ஜலதோஷம், அதனால் ஏற்படக்கூடிய தலைவலிக்கு கூட ரொம்ப ரொம்ப பெஸ்ட்டு சொல்யூஷனாக இது இருக்கும். முக்கியமாக பார்த்தோன்னா, பல்லுக்கு நல்ல ஆரோக்கியத்தை கொடுக்கக்கூடியது. இது கூட என்ன சேர்த்துக்கிறோன்னா, சிறிதளவு புதினா இலைகள், அதாவது ஒரு 4-5 இலை இருந்தாலே போதும். ஸோ 4 கிராம்பு 4 இலை இருந்தால் கூட போதும். ஸோ புதினா இலைகள் கொஞ்சம், ஸோ இதை சேர்த்துக்கிறோம். ரெண்டுமே வந்து உங்களுக்கு ஜீரணம் சரியாக நடக்கிறதுக்கும், புளிச்சேப்பத்தை கண்ட்ரோல் பண்ணுறதுக்கும், உங்களுக்கு வயிறு சுத்தப்படுத்துறதுக்கும் ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். சீரற்ற ரத்த ஓட்டம் இருந்துச்சுனாலும் இது வந்து கிளியர் பண்ணி கொடுத்துரும். ஸோ ஃபஸ்ட்டு ஒரு சின்ன பாத்திரத்தை எடுத்து அடுப்பில் வச்சுருங்க. அடுப்பை பற்ற வச்சுட்டு ஒரு டம்ளர் தண்ணி ஊற்றிக்கோங்க. ஸோ அளவு இவ்வளோ தான், 4 கிராம்பு, ஒரு டம்ளர் தண்ணி, 4 புதினா இலை. ஸோ இதை வச்சுட்டு ஒரு 2 நிமிஷம் வந்து நல்லா கொதிக்க விடுங்க. அப்படி கொதிக்க விடும்போது தண்ணியோட கலர் வந்து உங்களுக்கு மாறிடும். ஸோ அப்படி மாறும்போது தான் உங்களுக்கு அதில் இருக்க மெடிசன் ப்ராப்பர்ட்டிஸ் எல்லாம் இறங்கிருச்சு அப்படின்னு அர்த்தம். ஸோ இது போக இதை குடிச்சிட்டு வர்றதுனால வாரத்தில் ஒரு 3 நாள் வந்து நீங்கள் இதை குடிக்கலாம். குடிச்சிங்கன்னா ரொம்ப புத்துணர்ச்சியாக வந்து செயல்படுவீங்க, உங்களுக்கு உடல் சோம்பல் வந்து இருக்காது, நோய் எதிர்ப்பு சக்தி வந்து இன்க்ரீஸ் பண்ணும். எப்படி இன்க்ரீஸ் பண்ணும்னா, உங்களுக்கு உடலில் இருக்க வெள்ளை அணுக்களோட எண்ணிக்கையை வந்து அதிகமாகும். ஸோ அப்படி அதிகமாச்சுன்னா அது மூலமாக நோய் எதிர்ப்பு சக்தி வந்து உங்களுக்கு அதிகமாகும். கணையம் ஆரோக்கியமாக இருக்க வழிவகை செய்யும். கல்லீரலை வந்து பலப்படுத்தக்கூடிய ஆற்றல் வந்து இந்த கிராம்புக்கு உண்டு. ஸோ இதை வந்து ஒரு சிலர் வந்து குடிக்கக்கூடாது அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ யார் யார் அப்படின்னு பார்த்தோன்னா, அறுவை சிகிச்சை பண்ணுறதுக்கு ரெடியாக இருக்கவங்க இதை வந்து குடிக்கக்கூடாது. சர்க்கரை அளவு ஆல்ரெடி கம்மியாக இருக்குது உடம்பில் அப்படின்னா அவங்க குடிக்கக்கூடாது. ஏன்னா இப்படி குடித்தோம்னா மேலும் வந்து சர்க்கரை அளவு வந்து கம்மி பண்ணுறதுக்கு வாய்ப்பு உண்டு. ஸோ குமட்டல், வாந்தி, அலர்ஜி இந்த மாதிரி இருக்கவங்க குடிக்க வேண்டாம். ஸோ மற்றபடி எல்லாருமே வந்து குடிக்கலாம். அடிக்கடி வந்து இந்த வயிறு ப்ராப்ளம் சரியாக ஜீரணமாகாது, மலச்சிக்கல் பிரச்சனை இருக்கும். ஸோ வயிறு மந்தமான ஒரு நிலையில் இருக்கும். ஸோ அவங்கெல்லாம் வந்து ஒரு வாரத்தில் ஒரு 3 நாள் இல்லைனா இந்த சிம்டம்ஸ் இருக்கப்போ மட்டும் இதை வந்து நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கலாம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், தண்ணியோட கலர் மாறிடுச்சு. இப்போ வந்து அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். ஆஃப் பண்ணிவிட்டு இதை வந்து நல்லா ஆற விடுங்க. ஒரு 3 நிமிஷம் நல்லா ஆறட்டும். ஸோ ஆறிடுச்சுன்னா மிதமான சூடு வரவும் நீங்கள் ஒரு ஃபில்டர் வச்சு இதை வந்து ஃபில்டர் பண்ணிடுங்க. மிதமான சூட்டில் நம்ம குடிக்கிற அளவுக்கு தேவையான சூடு. ஸோ ஃபில்டர் பண்ணி எடுத்தாச்சு. ஒரு டம்ளர் வந்து போதும் ஒரு நாளைக்கு. சாப்பிட்டு முடிச்சுட்டு காலை உணவுக்கு அப்புறம் வந்து ஒரு 1/2 மணி நேரம் கழித்து நீங்கள் இதை குடிச்சிடலாம். குடிச்சிட்டிங்கன்னா உங்களுக்கு செரிமான பிரச்சனை வந்து முழுவதுமாக நிற்க இது வந்து இயற்கை முறையில் ஒரு தீர்வாக இருக்கும். இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா ஒரு லைக் கொடுங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு இது யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னா வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். நீங்கள் சேனலுக்குள்ளே இப்போ தான் ஃபஸ்ட் டைம் வரீங்கன்னா சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூட பெல் ஐக்கன் வரையும் அதை ப்ரெஸ் பண்ணிட்டீங்கன்னா நான் போடுற அடுத்தடுத்த வீடியோக்கள்லேருந்து உங்களுக்கு கிடைக்கும். உடலுக்கு பயனுள்ள வேறு தகவலுடன் உங்களை அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். நன்றி.